வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். நான் இப்போ பேசுகிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சம்திங் கால்ட் வெஜனிஸ்மஸ்னு சொல்லுவோம். வெஜனிஸ்மஸ்னால் வெஜனாக உங்களுக்கு தெரியும், இஸ்மஸ்னால் இஸ் எ கன்ட்ராக்ஷன், அதாவது இன்வாலண்ட்ரி கன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த வெஜனல் அவுட்லெட். அந்த இடத்துல அந்த வல்வா வெஜனா அந்த இடத்துல ஸ்பெஷலி இது வந்து என்ன சேர்க்கும் போது ஃபஸ்ட் டைம் பண்ணுறச்சு எல்லாருமே இதே கோயிங் டு வெஜனிஸ்மஸ். இப்போ நாங்களே இன்டர்னல் செக்அப் பண்ணணும் அப்படின்னு க்ளவுஸ் போட்டு ரெண்டு பேரும் இப்படி கொண்டு போச்சு. அந்த லேடி வந்து இப்படி எப்படி மூவ் பண்ணுவோம் அப்புறம் இப்படி இப்படி தொட சொல்லுவாங்க. அந்த வரல இருக்கச்சே டெல் பிகம் டைட், அந்த இடத்துல வைஜனிஸ்மஸ் டைட்டை வச்சுப்பாங்க. இட் இஸ் பட் நேச்சுரல் நேச்சுரல் இன்வாலண்ட்ரி கண்ட்ரோல் ஸ்பாசம் ஆஃப் த வைஜனல் மசில்ஸு. டில் அவங்களுக்கு வந்து இல்லை இது வலிக்காது இது ஒன்றும் பண்ணாதுன்னு தெரியற மட்டும் இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்பெஷல் நாங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறச்சு வி வாண்ட் டு புட் த அல்ட்ராசவுண்ட் மிஷின் அந்த ப்ரோவை போடுறச்சு எல்லாருமே இப்படி இப்படி எப்படி பண்ணுவாங்க, வலிக்கும் என்ன குத்த போகிறதோ ரத்தம் வரப்போகுதோ. ஸோ நாங்கள் சொல்லுவோம் இது ஒன்றுமே தெரியாதுமா, உங்களுக்கு போடுறதே தெரியாது, இல்லை இது இருக்குது நிரோத மாதிரி போட்டிருக்கோம், அந்த க்ரீம் வேறு போட்டிருக்கோம், ஒன்றுமே தெரியாது. ஸோ ரிலாக்ஸாக பெருசாக முடிச்சிடுங்க, பெருசாக முடிச்சிடுங்கன்னு சொன்னால் அவங்க எடுக்கிறச்சு அவங்களுக்கு போகிறதே தெரியாது. இட் இஸ் அ சிம்பிள் அஸ் தட். அதே மாதிரி தான் இன்டர் கோர்ஸும், ஃபஸ்ட்டு இன்டர் கோர்ஸ் வந்து நிறைய பேர் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணி இந்த போஸ்டிவ் வெஜினல் வால் கிழிஞ்சி நைட்டு ஹாஸ்பிட்டலாம் வந்திருக்காங்க பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதர்வைஸ் அந்த வெஜினா கேன் டெலிவர். ஒரு குழந்தையோட தலை எவ்வளோ இருக்கோ அந்த தலை அவ்வளோ ஈஸியாக வருது, பட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா ஒரு ஊசி கூட அந்த இடத்துல போக முடியாது. இதனால தான் அந்த முதல் இரவு அன்னைக்கு நிறைய பேர் எமர்ஜென்சி நைட்டு கேஷுவலிட்டிக்கு வருவாங்க வெஜினா டேரைட்டு. ஸோ எப்படி எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அந்த வெஜனை வந்து வில் அலவ் அ சைல்ட்ஸ் ஹெட் டு கம் வித்தவுட் கிவிங் அன் எபிசோடமெல்லாம் கட் பண்ணாமல் ஈஸியாக டெலிவர் பண்ண அது உதவும். ஸோ ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வெஜனிஸ்மஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது வந்து ஒரு லேடி வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம ஒருத்தர் சொல்லியோ எல்லாம் அட்வைஸ் பண்ணியோ இட் மைட் ஹெல்ப். இல்லைன்னா திடீர்னு எதனா செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோ திடீர்னு எதனா ரூடாக பண்ணினா தே வில் கோயிங் டு வெஜனிஸ். அண்ட் தென் அது வந்து இட்ஸ் ஒரு ஊசி கூட விடாதுங்கிறேன்னு அந்த வெஜனிஸ் வந்து அவ்வளோ வாலண்ட்ரியாக அந்த கன்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க மேலே வேற போவாங்க. ஸோ ஜென்டில் டாக்கிங் டு த லேடி வாட் இஸ் இன்டர்கோர்ஸ் வாட் இஸ் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது வந்து ஒரு குழந்தையோட தலைவெளியில் வருது பாருங்கள். அப்போ எவ்வளோ ஒரு அல்ட்ராசவுண்ட் ப்ரோப் கூட எங்களை கூட விட மாட்டாங்க, இவ்வளோ கூட இருக்காது அதை கூட விட மாட்டாங்க. ஸோ ரொம்ப இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஒரு லேடிக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப ஜென்டிலாக பேசி கைண்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சிரிச்சுட்டே பேசியிருந்தால் அவங்க நாங்கள் விரல் இன்சர்ட் பண்ணி எக்ஸாம் பண்ணுறோன்னு கூட தெரியாது. அட்வைஸ் தி ஓ ஃபார் சிவியம் வெஜனிஸ்மஸ். வெஜனிஸ்மஸ் பண்ணினா ஒரு விரல் கூட போட முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் இட் நீட்ஸ் ஜென்டில் அப்ரோச், ஜென்டில் டாக், எக்ஸ்பிளைன் வாட் இட் இஸ் அந்த மாதிரி பண்ணினா இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் எனிபடி டு டூ அன் இன்டர்னல் எக்ஸாமினேஷன் ஆர் ஈஸி டு டெலிவர் அ சைல்டு. ஓகே.